வணக்கம், வெல்கம் டு சுபஸ் கிச்சன். இன்றைக்கி சுபஸ் கிச்சனில் பிரெட் பொட்டேட்டோ ரோல்ஸ் எப்படி செய்கிறதுன்றதை பார்க்க போகிறோம். பிரெட் பொட்டேட்டோ ரோல்ஸ் ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு ஸ்நாக். உருளைக்கிழங்கு வச்சு முதல்ல மசாலா தயார் பண்ணி அந்த மசாலாவை சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி பிரெட்டில் ரோல் பண்ணி டீப் ஃப்ரை பண்ணணும். வெளியில் அவுட்டர் கவர் பார்த்திங்கன்னா நல்லா கிறிஸ்பாக இருக்கும், உள்ளே வந்து நல்ல சாஃப்டாக டேஸ்டியாக இருக்கும் அந்த ஃபில்லிங். ஈவினிங் வந்து காஃபி டீயோடு சர்வ் பண்ணுறதுக்கு ஒரு பர்ஃபெக்டான ஸ்நாக். நம்ம சாதாரணமாகவும் சாப்பிடலாம், இல்லை நம்ம வந்து கெச்சப் இல்லைனா வந்து க்ரீன் சட்னியோட சர்வ் பண்ணியும் சாப்பிடலாம். வாங்க பிரெட் பொட்டேட்டோ ரோல்ஸ் எப்படி செய்யலான்றத பார்க்கலாம். நாலு மீடியம் சைஸ் பொட்டேட்டோஸ் எடுத்துக்கோங்க. நல்லா சுத்தம் பண்ணி தண்ணி ஃப்ரெஷ்ஷாக வாட்டர் ஆட் பண்ணி ப்ரெஷர் குக்கரில் வச்சுருங்க. ப்ரெஷர் குக்கரை மூடி விசில் போட்டு ஒரு மூணுலேருந்து நாலு விசில் விட்டுருங்க. நமக்கு வந்து பொட்டேட்டோஸ் நல்லா குக் ஆகி நமக்கு மஷி ஆகணும். ப்ரெஷர் ரிலீஸ் ஆனதும் குக்கரை ஓப்பன் பண்ணுங்கள். வெந்த உருளைக்கிழங்கை தனியாக எடுத்துக்கோங்க. இதில் இப்போ நம்ம வந்து நல்லா கோல்டு வாட்டர் ஆட் பண்ணி தோலை வந்து நீங்கள் நீக்கிடுங்க. ஒரு ஸ்பூனோ இல்லை நைஃபோ வச்சு நீங்கள் இந்த வெந்த உருளைக்கிழங்கை நல்லா மசிச்சு தனியாக வச்சுக்கோங்க. ஒரு பேன் அடுப்பில் வச்சு ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதும் ஒரு டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்து ஜீரகத்தை வெடிக்க விடுங்க. ஜீரகம் வெடித்ததும் ஒரு ரெண்டு பச்சை மிளகாய் நல்லா சாப் பண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு கால் கப் அளவுக்கு பச்சை பட்டாணி, உங்ககிட்ட ஃப்ரெஷ் பட்டாணினா அதை வந்து உருளைக்கிழங்குடைய வெந்து சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா ஃப்ரோசன் பட்டாணினா அப்படியே சேர்த்துக்கலாம். இதில் நம்ம வெந்து மசிச்சு வச்ச உருளைக்கிழங்கு சேர்த்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து ஒரு டீஸ்பூன் காரப்பொடி, ஒரு கால் அரை டீஸ்பூன் சாட் மசாலா, ஒரு அரை டீஸ்பூன் அம்சூர் பவுடர், ஒரு பிஞ்சு மஞ்சள் தூள் எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க. இந்த மசாலாவில் இப்போ நம்ம ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி தூவி இறக்கிடலாம். உருளைக்கிழங்கு மசாலா நமக்கு தயாராகிடுச்சு. இதை தனியாக நீங்கள் ஒரு பவுலில் எடுத்து நல்லா ஆற விடுங்க. மசாலா நல்லா ஆறினதும் நீங்கள் வந்து ஒரு எலுமிச்சம்பழ அளவுக்கு மசாலா எடுத்து அதை நல்லா ஒரு ஓவல் ஷேப்பாக உருட்டி நீங்கள் தனியாக வச்சுக்கோங்க. இப்போ நம்ம பண்ண இந்த நாலு உருளைக்கிழங்கு குவான்டிட்டிக்கு 12 ஃபில்லிங் பால்ஸ் வந்து நமக்கு ரெடியாக இருக்குது. ஒரு 12 பிரெட் ஸ்லைசஸ் எடுத்துக்கோங்க. நாலு பக்கத்துலேருந்து உங்களுக்கு அந்த கிரஸ்ட்டை கட் பண்ணி ரிமூவ் பண்ணிவிடுங்க. இப்போ ஒரு பிரெட் ஸ்லைஸ் எடுத்து தண்ணியில் சேர்த்து உடனே டக்குன்னு நீங்கள் எடுத்துருங்க. நல்லா அந்த பிரெட் ஸ்லைஸை உள்ளங்கைக்கு நடுவில் வச்சு நல்லா புழிஞ்சுக்கோங்க. நமக்கு தண்ணி இல்லாமல் நல்லா புழிஞ்சுக்கோங்க. இதில் நம்ம உருட்டி வச்சுருக்கிற இந்த உருளைக்கிழங்கு மசாலா ஒரு ஒரு உருண்டையை வச்சு மெதுவாக நீங்கள் எல்லா பக்கத்தையும் மூடி சீல் பண்ணிவிடுங்க. இதே போல் நம்ம வந்து ஒவ்வொரு பிரெட் ஸ்லைஸை எடுத்து தண்ணியில் நம்ம டிப் பண்ணி உடனே எடுத்து நல்லா புழிஞ்சி அதில் நம்ம வந்து ஒரு ஃபில்லிங் உருண்டையை நம்ம வச்சு ரோல் பண்ணி எல்லா எட்ஜஸையும் சீல் பண்ணணும். நான் வந்து ஒயிட் பிரெட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து ப்ரௌன் பிரெட்டாக இருந்தாலும் யூஸ் பண்ணலாம், மல்டிகிரெயின் பிரெட்டாக இருந்தாலும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். அந்த க்ரஸ்ட்டை ரிமூவ் பண்ணால் தான் நமக்கு வந்து தண்ணியில் டிப் பண்ணும்போது சாஃப்டாக இருக்கும் பிரெட் நமக்கு ரோல் பண்ணுறதுக்கு. ஒரு 2 கப் ஆயில் சூடு பண்ணிக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதும் ஒரு 3-4 பிரெட் ரோல்ஸை ஜென்டலாக எண்ணெயில் சேர்த்துக்கோங்க. ஃப்ளேமை நல்லா லோவில் வச்சு ஒவ்வொரு பிரெட் ரோல்ஸையும் நல்லா திருப்பி கொடுத்து எல்லா பக்கமும் பொன்னிறமாக மாறுற வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க.
அடிக்கடி திருப்பி கொடுத்துட்டே இருந்தால் தான் எல்லா பக்கமும் ஒரே மாதிரி பொன்னிறமாக வரும். நல்ல பொன்னிறமாக மாறினதுக்கப்புறமா நம்ம எண்ணெயிலேருந்து எடுத்து ஒரு பவுலில் ஒரு பேப்பர் டவலில் நம்ம வந்து எடுத்தோன்னா எக்ஸஸ் ஆயில் வந்து ட்ரைன் ஆகிடும். இதே போல் மற்ற பிரெட் ரோல்ஸையும் நீங்கள் நல்லா பொறிச்சு எடுத்துக்கோங்க. பிரெட் பொட்டேட்டோ ரோல்ஸ் நமக்கு இப்போ தயாராகிடுச்சு. பிரெட் பொட்டேட்டோ ரோல்ஸ் நமக்கு இப்போ வந்து தயாராகிடுச்சு. இந்த பொட்டேட்டோ ரோல்ஸ் செய்யறதுக்கு ஒரு சில டிப்ஸ் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் டிப், பிரெட் நீங்கள் வந்து சாதாரணமாக கிடைக்கிற ஒயிட் பிரெட் எடுத்துக்கலாம், இல்லை நல்ல வீட் பிரெட்டோ மல்டிகிரெயின் பிரெட்டோ எந்த பிரெட்டாக இருந்தாலும் உங்களுக்கு இந்த ரெசிபி கரெக்டாக வரும். செகண்ட் பாயிண்ட், இதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா மசாலா தயார் பண்ணும்போது நம்ம ஆனியன்லாம் சேர்க்கலை. நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா நல்லா ஆனியனை குட்டி குட்டியாக கட் பண்ணி அதை முதல்ல வதக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பச்சை பட்டாணி உருளைக்கிழங்கெல்லாம் சேர்த்து மசாலா பொடியெல்லாம் சேர்த்து நீங்கள் கலந்து வைக்கலாம். தேர்ட் டிப், இதில் நம்ம வந்து ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துருந்தோம். உங்களுக்கு விருப்பப்பட்டிங்கன்னா நீங்கள் பச்சை மிளகாய் இஞ்சி நல்லா அரைச்சி சேர்த்திங்கன்னா இன்னும் நல்ல காரசாரமாக இருக்கும் இந்த ஃபில்லிங். ஃபோர்த் டிப், நீங்கள் வந்து பிரெட்டை முதல்ல நம்ம என்ன பண்ணுறோம்னா தண்ணியில் டிப் பண்ணிவிட்டு உடனே நம்ம எடுத்துடணும். தண்ணியில் வந்து நம்ம ரொம்ப நேரம் நம்ம சோக் பண்ணி வச்சுருந்தோம்னா பிரெட் வந்து பிஞ்சு போயிடும். அதனால் போட்ட அடுத்த செகண்ட் நீங்கள் எடுத்துருங்க. எடுத்த பிரெட்டை நல்லா நீங்கள் வந்து உள்ளங்கைக்கு நடுவில் வச்சு நல்லா ஸ்க்வீஸ் பண்ணி அந்த தண்ணி எல்லாத்தையும் ட்ரெயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா உள்ள ஃபில்லிங்கை வச்சு நீங்கள் ரோல் பண்ணி நீங்கள் எல்லா எட்ஜஸும் சீல் பண்ணி வச்சிங்கன்னா உங்களுக்கு எண்ணெயில் பொரிக்கும் போது அந்த ஃபில்லிங் வெளியில் வராமல் இருக்கும். லாஸ்ட் டிப், டீப் ஃப்ரை பண்ணும் போது லோ ஃப்ளேமில் வச்சு டீப் ஃப்ரை பண்ணுங்கள். ஏன்னா அவுட்டர் சைடில் வந்து நமக்கு வந்து பிரெட்டுன்றதுனால உடனே நமக்கு வந்து பொரிஞ்சு வந்துடும். அதனால் நீங்கள் லோ ஃப்ளேம்லேயே வச்சு பண்ணால் தான் நமக்கு நல்ல கோல்டன் கலராக வரும். ஹை ஃப்ளேம் வச்சிட்டோன்னா நமக்கு ரொம்ப டார்க் பிளாக் கலரில் ஆகிடும். அதனால் லோ ஃப்ளேமில் வச்சு நீங்கள் வந்து டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி இந்த பிரெட் பொட்டேட்டோ ரோல் செஞ்சு பார்த்து உங்கள் கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு புதிய ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன். வணக்கம்.